நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு ஆசனம் பார்த்தோம். சூரிய நமஸ்காரம் சீக்வன்ஸை பற்றி தான் இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் போன வாரம் போன வீடியோவில் ரெண்டு ஆசனஸ் பார்த்தோம். இப்போ நீங்கள் அடுத்து அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பாதகஸ்தாசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பாருங்கள், இதுவும் நின்றுக்கிட்டே தான் நீங்கள் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்றத நல்லா கவனிங்க. உங்கள் கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வச்சுருக்கணும். கால்கள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். இன்ஹேல் பண்ணணும், உங்களுடைய ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும். நல்லா கையை மேலே தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் பாடியை. உங்கள் பேக் போனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க. எக்ஸேல் பண்ணணும், அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். உங்கள் ஃபோர்ஹெட் நல்லா கவனிங்க. உங்கள் ஃபோர்ஹெட் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டால் நீயை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். புதுசாக பண்ணுறவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணும். ரைட், எக்ஸேல் பண்ணிக்கிட்டே தான் போகணும். இன்ஹேல் பண்ணும்போது மூமெண்ட் கொடுக்கக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கையை பின்னாடி வச்சுக்கணும். கையை பேக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே போகணும். இன்ஹேல் பண்ணும்போது மூமெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ நான் மூமெண்ட் கொடுக்கல, இன்ஹேல் பண்ண போகிறேன், எக்ஸேல் பண்ண போகிறேன், இப்போ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போகிறேன். எக்ஸேல், அப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு போயிட்டு நீங்கள் நார்மல் ப்ரீத் பண்ணலாம். பாருங்கள், இன்ஹேல் ஹேண்ட்ஸ் அப், ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. எக்ஸேல் ஹேண்ட்ஸ் டவுன். பாருங்கள், இப்போ இந்த பொசிஷனில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், கவனிங்க நல்லா. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, எக்ஸேல் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் மூமெண்ட் கொடுக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது மூமெண்ட் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இது கொஞ்சம் நீங்கள் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு மூச்சு இழுத்து பிடிக்கும். இந்த இடத்துல உங்களுடைய மூச்சு அப்படியே மூச்சு காற்று பிடிச்சி உள்ளே இழுக்கும். உங்களுடைய மசில்ஸை உள்ளே இழுத்துரும். நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா மட்டும், இன்ஹேல் பண்ணால் மட்டும் மூச்சை பிடிச்சி உள்ளே இழுத்துறோம். அப்படியே பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம். சரியா, அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும், உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். பட் அதை கரெக்டாக கண்டிப்பாக கைடன்ஸ் இருந்தால், அதாவது குரு இருந்தால் மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல பிடிக்குது, எப்படி பிடிக்குது அப்படின்றத பார்த்து அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் நீங்களாக பண்ணும்போது பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியாது எப்படி ரிலீஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், கைடன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றத பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இந்த சைட்லேருந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இன்ஹேல் பண்ணணும், ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும். இப்போ போஸ் மட்டும் செஞ்சு காமிக்க போகிறேன் நான், கவனிங்க. ஸோ இது நீங்கள் பாதகஸ்தாசனம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாக இந்த அளவுக்கு நீங்கள் போய் கொண்டு போய் உங்கள் ஃபோர்ஹெட்டையோ சின்னையோ கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ, உங்களால் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுதோ, இவ்வளோ தான் என்னால் பெண்ட் பண்ண முடியுதுன்னா அவ்வளோ பெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு இங்கே வேலை நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ முடியுதா அவ்வளோ, ஓகே, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அதுதான் பாதகஸ்தாசனம். ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக கொண்டு போய் அங்கே டச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நான்.
பாதகஸ்தாசன பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மெயினாக இது உங்களுடைய ரெண்டு ஆர்கன்ஸை ரொம்ப நல்லா வேலை பார்க்க வைக்கும். என்ன, டைஜஷன் ஆர்கன்ஸையும் வேலை பார்க்க வைக்கும், உங்களுடைய செக்ஸுவல் ஆர்கன்ஸையும் நல்லா வேலை பார்க்க வைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ளஸ் உங்களுடைய பேக்கில் இருக்கக்கூடிய பெயினை ரிலீவ் பண்ணிடும், முதுகில் இருக்கக்கூடிய பெயினை வந்து நல்லா ரிலீவ் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதை உணர்வீங்க, நல்லாயிருக்கும். இது சக்கரங்கள், எந்தெந்த சக்கரங்களை நீங்கள் இது ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா, மூலாதார சக்கரத்தையும், உங்களுடைய மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், ப்ளஸ் மணிப்புற சக்கரம், இந்த மூணு சக்கரத்தையும் இது ஆக்டிவேட் பண்ணும் இந்த ஆசனம். ஸோ பாதஹஸ்தாசனா எந்த அளவுக்கு மூணு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு பவர் அதிகமாக இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஹை பெனிஃபிட் உள்ளது, ப்ளஸ் கொஞ்சம் ரிஸ்க்கும் உள்ளது. கரெக்டாக பண்ணலைன்னா அங்கங்கே மூச்சு பிடிச்சிக்கிறோம். ஸோ எக்ஸேல் பண்ணும்போது மட்டும் மூமெண்ட் கொடுங்க, இன்ஹேல் பண்ணும்போது மூமெண்ட் கொடுக்கக்கூடாது. இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணணும். ரொம்ப போட்டு புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணால் போதுமானது. ஸோ பாதஹஸ்தாசனா இப்போ நம்ம பார்த்தது. அடுத்த வீடியோவில் அடுத்த ஆசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.